வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு 5.1 ஹோம் தேட்டர் பேக்கேஜ் வந்திருக்கு. ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு மீடியம் பட்ஜெட் போட்டிருந்தோம். ஸோ அதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோவில் எடுத்திருக்கிற ஸ்பீக்கர் அண்டு ஏவி ரிசீவரோட மாடல் நம்பர் என்னென்னு பார்க்கும்போது டெனான்லேருந்து X1000 அப்படிங்கிற 5.1 ஏவி ரிசீவர் இது. அண்ட் இதுக்கு நம்ம மேட்ச் பண்ணி எடுத்திருக்கிற ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் அப்படின்னு போகும்போது நமக்கு வந்து காஸ்ட் வைஸ் போயிடுது. ஸோ அதுக்கடுத்து சேட்டலைட் ஸ்பீக்கர் அப்படின்னு எடுத்தோம்னாலுமே வந்து நமக்கு மினிமம் ஒரு 20,000 அந்த மாதிரி இன்றைக்கி வந்து கிடைக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி எடுத்துக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டென்டன் பிராண்டில் இருந்து ஒரு க்யூப் சைஸ் ஸ்பீக்கர் எடுத்திருக்கோம். பட் ஆனால் சப்வூஃபர் வந்து 8 இன்ச்சில் ஆக்டிவ் போவர்டு சப்வூஃபர். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ்கோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அண்ட் இந்த ஏவி ரிசீவரோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏவி ரிசீவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெனான் X1000 ஏவி ரிசீவர். இந்த ஏவி ரிசீவரோட ஸ்பெசிஃபிகேஷனில் 175 வாட்ஸ் ஆர்எம்எஸ் பவரில் கொடுத்துருப்பாங்க. 6 ஓம்ஸில் 8 ஓம்ஸில் 70 வாட்ஸ் ஆர்எம்எஸ் பவரில் வந்து இந்த ஏவி ரிசீவர் ஒர்க் ஆகும். அண்ட் இந்த ஏவி ரிசீவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது யூஎஸ்பி பிளேபேக் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ப்ளூடூத் நமக்கு வந்து இந்த ஏவி ரிசீவரில் வராது. அண்ட் இந்த ஏவி ரிசீவரில் ப்ளே ஆகக்கூடிய ஆடியோ ஃபார்மெட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு டால்பை டிஜிட்டல் ப்ளஸ் வரைக்குமே வந்து ஆடியோ ஃபார்மெட் சப்போர்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் HDMI ARC இன்புட்டும் நம்ம இதில் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஏவி ரிசீவரில் வந்து நமக்கு 3D ஆடியோவுமே வந்து நமக்கு HDMI வழியாக பாஸ் த்ரோ பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஏவி ரிசீவரோட ஃப்ரண்ட் சைடு வீவிங், இது வந்து ஏவி ரிசீவரோட பேக் சைடு வீவிங். இந்த பேக் சைடு வீவிங்கில் ஸ்பீக்கர் டெர்மினல் அவுட்புட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பனானா பிளக்கின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ 175 வாட்ஸ் ஆரம்பிச்சுன்றதுனால பனானா பிளக்கின் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் 4 HDMI இன்புட்டும் ஃப்ரண்ட்டில் ஒரு HDMI இன்புட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ 5 HDMI இன்புட்டும் ஒரு மானிட்டர் அவுட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த மானிட்டர் அவுட்டில் நம்ம வந்து ARC இன்புட்டும் கொடுத்துக்கலாம். அண்டு ஒரு சப்வூஃபருக்கான ப்ரீ அவுட் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் இந்த ஏவி ரிசீவரில் வந்து நம்ம ஆக்டிவ் சப்வூஃபர் தான் யூஸ் பண்ண முடியும், பேசிவ் சப்வூஃபர் யூஸ் பண்ண முடியாது. அண்டு இதில் 2 ஆப்டிக்கல் இன்புட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து நம்ம எத்தர்நெட்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த ஏவி ரிசீவரை பொறுத்த வரைக்கும். ப்ளஸ் நம்ம வந்து அனலாக் வழி வீடியோ இன் அவுட் எடுக்கிறோம் அப்படின்னாலும் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஸ்டீரியோவுக்கு வந்து 2 இன்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பேக் சைடு வீவிங். அண்ட் இந்த ஏவி ரிசீவருக்கு நம்மக்கிட்ட வந்து ஒரிஜினல் ரிமோட் அவைலபிள் இருக்குது. நீங்கள் இந்த ஏவி ரிசீவரை வந்து நம்ம டெனான் ரிசீவர் ரிமோட்டை வந்து மொபைலில் நம்ம டவுன்லோட் பண்ணியும் இந்த ஏவி ரிசீவரை வந்து நம்ம இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏவி ரிசீவருக்கு நம்ம மேட்ச் பண்ணியிருக்கிற ஸ்பீக்கர் அப்படின்னு பார்க்கும்போது கேன்டன் பிராண்டில் இருந்து 5.1 ஸ்பீக்கர்ஸ் எடுத்திருக்கோம். இது வந்து யூஎஸ் மேடட் ஸ்பீக்கர்ஸ். இந்த பிராண்டை பொறுத்த வரைக்கும் கேன்டன் பிராண்டில் இருந்து நமக்கு கொடுத்துருக்கிற ஸ்பீக்கர்ஸ் வந்து க்யூப் ஸ்பீக்கர்ஸ் வந்திருக்கு. இந்த க்யூப் ஸ்பீக்கர்ஸோட வால்யூம் அண்ட் அவுட்புட்டை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக வந்து இவங்க மேட் பண்ணியிருக்காங்க. 6 ஓம்ஸ் இம்பிடன்ஸில் 100 வாட்ஸ் பவரில் இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே எந்த பேஸில் ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் தான் மெயின். சப்வூஃபரை பேஸ் பண்ணி இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சப்வூஃபர்லேருந்து வர்ற பஞ்ச் வந்து சேம் ஈவன் நமக்கு வந்து ஸ்பீக்கர்லேருந்தும் வர்ற மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. அண்டு இந்த ஸ்பீக்கரை மேட் பண்ணதுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷீல்டில் மவுல்டடில் நல்லா வெயிட்டாக சாலிடாக மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்பீக்கர்ஸ்க்கு வந்து இன்புட் டெர்மினல் பார்க்கும்போது நமக்கு நார்மல் டைப்பில் கொடுக்காம பனானா பிளக்கின்ல ப்ரெஸ்ஸிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வயர்ஸை இன்சர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பாக இருக்குது. பட் ஆனால் குவாலிட்டி வந்து ரொம்ப சாலிடாக இருக்குது. சப்வூஃபரோட மேட் பார்த்திங்க அப்படின்னா எப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஸ்பீக்கர் வந்து நமக்கு வெளியில் எங்கேயுமே தெரியாது. ஸ்பீக்கர் எங்கே இருக்குன்றது சுற்றி வந்தோம்னாலும் நமக்கு வந்து ஸ்பீக்கர் தெரியாது. ஸ்பீக்கரை வந்து உள்ளேயே மவுண்ட் பண்ணி ஏர் பேஸ் ரிஃப்ளெக்ஷன் மட்டும் வெளியில் வர மாதிரி நல்லா சாலிடாக மேக் பண்ணியிருக்காங்க. ஏர் ஹோல்ஸ் ரிஃப்ளெக்ஷன் போட்டுமே வந்து நல்லா பெருசாக மேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சப்வூஃபரோட ஆம்ப் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு காம்பாக்டான ஒரு ஆம்பை வந்து இவங்க இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சப்வூஃபரோட கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி ஹெட்ஸை வந்து நம்ம 65 ஹெட்ஸ்லேருந்து 150 ஹெட்ஸ் வரைக்கும் கட் ஆஃப் ஆகிற மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வால்யூம் கெய்னர் கண்ட்ரோலர்னு கொடுத்துருக்காங்க. இந்த சப்வூஃபருக்கு வந்து நம்ம LFE இன்புட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ சிங்கிள் RC டு RC இன்புட்டும் கொடுத்து நம்ம இந்த சப்வூஃபரை வந்து நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இந்த சப்வூஃபர் வந்து அந்த ஃப்ரீக்வன்சியை ரேஞ்சை வந்து நம்ம கட் பண்ணும்போது சேஞ்ச் பண்ணும்போது 8 இன்ச்சுனாலும் அதுக்கேற்ற மாதிரியான பஞ்ச் அவுட்புட்டை வந்து இது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணது. கேட்குறதுக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு காம்பாக்டான ரூமில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த 5.1 நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற ஏவி ரிசீவருக்கு இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜ் வந்து ரொம்ப ஒர்த்தாக இருக்குது. பர்ஃபெக்டான மேட்சிங்கோட அவுட்புட்டை வந்து இதில் வந்து நம்ம ஃபீல். ஸோ இந்த 5.1 ஹோம் தேட்டர் ஸ்பீக்கர் பேக்கேஜ் வந்து நம்மக்கிட்ட ஃபுல்லி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. டேமேஜஸ் எதுவும் இல்லாமல் அவைலபிளாக இருக்குது. இந்த ஹோம் தேட்டர் பேக்கேஜோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பார்சல் சர்வீஸ் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். எந்த ஒரு டிஃபெக்ட் டேமேஜ் ஆகாத அளவுக்கு பர்ஃபெக்டாக பேக் பண்ணி சென்ட் பண்ணுறோம். இன்கேஸ் நீங்கள் வந்து சென்னைக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நேராக வந்து நம்ம டெமோ செக் பண்ணியும் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து ரிசீவர் தனியாக வேணும், ஸ்பீக்கர்ஸ் தனியாக வேணும்னாலும் நம்ம ஸ்பிட் பண்ணி எடுத்துக்கலாம்.
எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இது மட்டும் இல்லாமல் வேறு எதுவும் ஸ்பீக்கர் பேக்கேஜஸ் வேணும், ஏவி ரிசீவர், நியூ சப்வூஃபர் வேணும் கேட்குறவங்களுக்கு வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் நம்ம ஹோம் தேட்டர் இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன், பிளேஸ்மெண்ட், டியூனிங் இது எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. இது ரிலேட்டடாக எனி டவுட்னாலும் கால் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறதா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.